சென்னை மெரினா கடற்கரை அணுகு சாலையில் குப்பைகளை மக்கும் மக்காத குப்பைகளாக பிரித்து வழங்குவது குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாநகராட்சி மேயர் பிரியா தொடங்கி வைத்தார். இப்பேரணியில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. பின்னர் மாணவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோருடன் மேயர் நகரங்களின் தூய்மைக்காக உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வேலு, அரசு முதன்மை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி, மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் நுண் உர மையங்கள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் மாநகராட்சி மேயர் ஜெகன் பேசுகையில், தூத்துக்குடியில் நாள்தோறும் 180 டன் குப்பைகள் தூய்மை பணியாளர்கள் மூலம் சேகரிக்கப்படுகின்றன என்றும், இதில் 60% குப்பைகளை பொதுமக்கள் தரம் பிரிக்காமலேயே கொடுக்கின்றனர் என்றும் தெரிவித்தார். இதுகுறித்த விழிப்புணர்வு வருங்கால தலைமுறையினரான பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் அதிகம் சென்றடைய வேண்டும் என்பதற்காகவே இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்றும், மாநகராட்சியில் தேவைக்கேற்ப கூடுதலாக நுண் உர மையம் விரைவில் அமைக்கப்படும் என்றும் மேயர் ஜெகன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆணையாளர் சாருஸ்ரீ, துணை மேயர் ஜெசிந்தா, பள்ளி மாணவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேனியில் 100 ஆழ கிணற்றில் விழுந்து உயிருக்கு போராடிய சிறுத்தையை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். தேனி மாவட்டம் பூதிபுரம் பகுதியில் உள்ள 100 ஆழம் கொண்ட கிணற்றில் 2 மதிக்கத்தக்க சிறுத்தை குட்டி ஒன்று தவறி விழுந்து உயிருக்கு போராடி வருவதாக விவசாயிகள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அப்பகுதிக்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் 2 போராட்டத்திற்கு பிறகு சிறுத்தை குட்டியை பத்திரமாக மீட்டு வனப்பகுதிக்குள் விட்டனர். இதனைத் தொடர்ந்து வனப்பகுதிக்கு அருகே உள்ள கிணறுகளில் வன விலங்குகள் விழுந்திடாத வகையில் வலை அமைக்க வேண்டும் என தோட்ட உரிமையாளர்களுக்கு வனத்துறையினர் அறிவுறுத்தினர். சென்னையில் SETS எனப்படும் மின்னணு பரிவர்த்தனை மற்றும் பாதுகாப்பு சங்கத்தினரின் 21 நிறுவன நாள் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தரமணியில் உள்ள டாக்டர் APJ அப்துல்கலாம் அரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் SETS சங்கத்தின் நிர்வாக இயக்குநர் சரத் சந்திரபாபு, இந்திய அரசாங்கத்தின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் அஜய்குமார் சோட், முன்னாள் அறிவியல் ஆலோசகர் விஜயராகவன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நிறுவன நாளை முன்னிட்டு இன்று பிற்பகல் குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கம்யூனிகேஷன், குவாண்டம் செக்யூரிட்டி உள்ளிட்டவைகள் குறித்த கருத்தரங்கு நடைபெறவுள்ளது. தில்லி சர்வதேச விமான நிலையத்தில் 10 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகளை வைத்திருந்ததாகவும், 125 கிராம் தங்கம் கடத்தி வந்ததாகவும் கூறப்படும் புகாரின் பேரில் 4 தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் கைது செய்தனர். விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது கள்ள நோட்டுகள் மற்றும் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணை நடைபெறுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் 11 பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் காலை 10 அளவில் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. மாணவர்கள் தேர்வு முடிவுகளை www.tnresults.nic.in மற்றும் www.dge.tn.gov.in ஆகிய இணையதளங்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். மேலும் மாணவர்களின் கைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி வழியாகவும் தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும்.